இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனை எத்தனை பேர் செக் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம இப்போ நடத்தக்கூடிய அந்த ஸ்லைட்ஸை வந்து நான் வந்து கூகுள் டிரைவில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த ஸ்லைட்ஸை எடுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிப்பலிஷனர். இதனுடைய டெஃபனிஷன் என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு டயரியாவோ அல்லது வாமிட்டிங்கோ அதிகமாக வந்து லூஸ் மோஷன் எல்லா பாடி கண்டென்ட்டும் வந்து வெளியில் போயிருச்சுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் நமக்கு வந்து எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பத்தாப்படி ஆகும். நம்ம உடம்பில் வந்து நிறைய எலக்ட்ரோலைட் வந்து லாஸ் ஆகிருக்கும். நம்ம போன வீடியோவில் அந்த நமக்கு அதை பார்த்துன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன, அதுக்கு என்னென்னலாம் நம்ம பாடியில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பேன். அந்த பாடி ஃப்ளூயிட்ஸில் சோடியம் குளோரைடு இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம பாடியில் இருக்க வேண்டிய கண்டென்ட். இதெல்லாம் வந்து நம்ம உடம்பில் குறையும் பொழுது நமக்கு டயர்னஸோ மசில் கான்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம டயரியாவோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் பொழுது நம்முடைய பாடியில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் வந்து மொத்தமாக காலியாயிரும். அப்படி காலியாகும் பொழுது நமக்கு வந்து அந்த எலக்ட்ரோலைட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படுது. அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக தான் நம்ம எலக்ட்ரோலைட்ஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம பாடியில் எலக்ட்ரோலைட் இல்லைன்னு சொன்னால் வெளியில் இருந்து தான் எடுத்துக்கணும். அப்படி வெளியில் இருந்து உடம்புக்கு நம்ம எலக்ட்ரோலைட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதமான ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குது. ஒன்று வந்து ரேபிட் இனிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஒரு ஆளுக்கு அவசரமாக அவருக்கு வந்து எலக்ட்ரோலைட் கண்டிப்பாக தேவைப்படுது, அவர் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டார், அவருடைய பாடியில் உள்ள எலக்ட்ரோலைட் கண்டென்ட் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரோலைட்டோடைய கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்ட்ரா செல்லுலார் இருக்குல்ல, நம்ம செல்லுக்கு வெளியில் உள்ள ஃப்ளூயிட்டில் அந்த ஃப்ளூயிடுடைய கான்சன்ட்ரேஷன் அளவிற்கு நம்ம எலக்ட்ரோலைட்டை வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் லெவலுக்கு, அதாவது ஹை கான்சன்ட்ரேஷனில் டைரெக்டாக வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. இப்படி செலுத்துறது மூலமாக அவருடைய பாடியில் குயிக்காக நம்ம வந்து இந்த என்னது எலக்ட்ரோலைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சப்சீக்குவன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா, நார்மலாக தான் இருக்கார் ஆனால் என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்குது, டயரியாவோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவருக்கு டயர்டாக இருக்குது, அல்லது எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்ட் வந்து சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து அவருடைய பாடியில் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி லோ கான்சன்ட்ரேஷனில் ரெகுலராக எடுக்க சொல்லுவாங்க. உதாரணமாக அந்த ஓஆர்எஸ் ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த லோ கான்சன்ட்ரேஷனில் வரும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாம் வந்து சோடியம் சொன்னால், சோடியம் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குன்னு சொன்னால் சோடியத்தை அப்படியே டைரெக்டாக நம்ம போட்டுற மாட்டோம். சோடியம் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது தேவைப்படுதுன்னு சொன்னால் அதோடைய காம்பவுண்ட் என்ஏசிஎலாக என்ஏசிஎல், சோடியம் அசிடேட்டாக சோடியம் அசிடேட் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதனுடைய காம்பவுண்ட்ஸ் தான் இது. இப்போ சோடியம் நமக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொன்னால் என்ஏசிஎல், சோடியம் குளோரைடு, சோடியம் அசிட்டேட்டு. அதே மாதிரி பொட்டாசியம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா, பொட்டாசியம் நம்ம உடம்புல இல்லைன்னு சொன்னால் பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் அசிட்டேட்டு, பொட்டாசியம் பைகார்பனேட் இந்த மாதிரி காம்பவுண்ட் தான் நம்ம எடுப்போம். அதே மாதிரி கால்சியம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் கால்சியம் குளோரைடு, லாக்டேட்டு, கால்சியம் லியூலினேட், அதுக்கடுத்து கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் குளுக்கோனேட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். சீக்கிரமாக முடிஞ்சிச்சின்னு நினைக்காதீங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டும், ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்டை எடுத்து அதனுடைய ப்ரிப்பரேஷனு, அந்த எலக்ட்ரோலைட்டிக் காம்பவுண்டை எடுத்து சோடியம் குளோரைடா சோடியம் குளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.